Hi friends, welcome to Craft New Channel. In this video, we will do kinetic sand. If you are watching the first time, please subscribe to our channel. And press the bell icon. Now, kinetic sand, I have salt and tool. So, we will do all the salt. இப்போ உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் சால்ட்டா இருக்குனா அது வந்து ஒரு டைம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கைனெடிக் சாண்ட் வந்து நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுல்ல நாம இப்ப எடுத்து வச்சிருக்க இந்த சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு வந்து பண்ணிக்கலாம் குவாண்டிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இன்னைக்கு நான் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து ஒரு டைம் நல்லா mix பண்ணி விட்டுருங்க அப்பதான் இந்த கட்டி ஏதாவது ஃபார்ம் ஆயிருச்சனால நம்ம mix பண்ணும்போது கரெக்ட் ஆயிடும் இப்போ கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து எடுத்துர்க்கேன் இப்போ இத வந்து நாம கொஞ்சமா வந்து எடுத்து நம்ம வந்து ஊத்திக்க போறோம் இப்ப வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துர்க்கேன் சோ அந்த ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் only 3 ingredients வச்சு மட்டும் தான் இன்னைக்கு நம்ம கைனெடிக் சாண்ட் பண்ண போறோம் சோ first ingredient ஆ நம்ம salt ஆட் பண்ணியாச்சு second ingredient ஆ ஷாம்ப் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க ஷாம்ப் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் சோ அதனால நல்லா வந்து mix up mix பண்ணிக்கோங்க அப்பதான் நமக்கு வந்து கரெக்ட்டா கிடைக்கும் இப்போ நான் வந்து நல்லா mix பண்ணிட்டு இருக்கேன் இப்போ third ingredient என்ன அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது வந்து first நம்ம நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா தான் நாம வந்து 3rd ingredient ஆட் பண்ணனும் இப்போ mix பண்ணதுக்கு அப்புறமா ஃபெவிகால் தான் எடுத்துர்க்கேன் அதான் நம்மளோட 3rd ingredient சோ இது வந்து நாம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஃபெவிகால் எடுத்துக்கோங்க ஃபெவிகால் எடுத்துக்கலாம் ஆர் வந்து கேம்லின் ஒயிட் glue இருக்குல்ல அது வந்து எடுத்துக்கோங்க ஒயிட் glue வந்து மோஸ்டா யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து ஃபெவிகால் எடுத்துட்டு நான் கொஞ்சம் ஊத்தி இருக்கேன் இதுமே அரை ஸ்பூன் தான் ஊத்தி இருக்கேன் வேணும்னா நாம வந்து எக்ஸ்ட்ரா ஊத்திக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் முதல்ல ஊத்திட்டு இது வந்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கறேன் இப்போ அந்த ஸ்பூன்லயும் பாதி இருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நாம வந்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்பூன் வச்சு தான் mix பண்றேன் நான் கொஞ்ச நேரம் நல்லா ஸ்பூன் வச்சு mix பண்ணதுக்கு அப்புறமா நாம வந்து ஹேண்ட் வச்சு நம்ம mix பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நானுமே வந்து நல்லா mix பண்ணிட்டே இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு அதனால நாம அதானே சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா பார்த்து நாம mix பண்ணிக்கணும் இன்ன கொஞ்சம் ஷாம்ப் ஆட் பண்ணிக்கிறேன் ஏனா உப்பு வந்து கொஞ்சம் குவாண்டிட்டி அதிகமா இருந்த மாதிரி ஆயிருச்சு அதனால தான் கொஞ்சம் ஷாம்ப் வந்து ஆட் பண்ணேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து கைனெடிக் சாண்ட் வந்து ரெடி ஆயிட்டே வருது இப்போ வந்து நம்ம கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து red color வந்து ஆட் பண்ணிக்கிறேன் red color நம்ம வந்து லைட்டா ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து pink colorல கிடைக்கும் சோ pink colorக்காக தான் நான் வந்து இது வந்து எடுத்துக்கிறேன் சோ acrylic paint எடுத்துட்டு கொஞ்சமா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணிக்கலாம் இப்படி mix பண்ணும்போது நமக்கு வந்து pink colorல தான் கிடைக்கும் ஏன்னா நம்ம கம்மியா தான் ஆட் பண்ணிருக்கோம் அதனால நம்ம ஹோம்மேடா பண்ணோம்ல அந்த paint கூட நீங்க தாராளமா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இத வந்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கிறேன் நான் mix பண்ணும்போது பாத்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட கைனெடிக் சாண்ட் அதாவது நமக்கு வந்து ரெடி ஆயிட்டே வருதுன்னு அர்த்தம் அது இப்போ இன்னும் கொஞ்சம் நான் வந்து பெயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கனாலே தெரியும் எல்லாம் ஒயிட் ஒயிட்டா இருக்க மாதிரி இருந்தது இப்போ இந்த மாதிரி நல்லா mix பண்ணிட்டதுக்கு அப்புறமா நமக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து கொஞ்சம் அந்த பவுல்ல வந்து போட்டு பார்க்கலாம் ஏதாவது ஒரு பவுல்ல நம்ம வந்து கரெக்ட்டா வந்துச்சுனா ஓகே அப்படி வரலனா நாம ஏதாவது குவாண்டிட்டி வந்து எச்சா போட்டு பார்க்கணும் சோ உப்போட குவாண்டிட்டி அதிகமா இருந்ததுனா நீங்க வந்து ஷாம்ப் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஷாம்போட குவாண்டிட்டி அதிகமா இருந்ததனால நான் வந்து கொஞ்சமா உப்பு வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம கையாலே mix பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ பாத்தீங்கனாலே தெரியும் ஒரு இடத்துல மட்டும் அந்த ஷாம்ப் மட்டும் கட்டியாயிச்சு நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா அதுமே நமக்கு வந்து தெரிவிக்கல சோ சூப்பரா வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிட்டே வருது நம்ம கைனெடிக்ஸ் இன்னும் கொஞ்சம் நான் வந்து salt வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஷாம்ப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போச்சு அதனால தான் இங்க எல்லா அளவுமே பாத்தீங்கன்னா நம்ம கரெக்ட்டா சேத்தா மட்டும் தான் நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து கிடைக்கும் இந்த கைனெடிக் சாண்ட் சாண்ட் ஆனது அப்படினா அதுல நம்ம வந்து இன்னொரு மெத்தட் இருக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் கண்டிப்பா வேற ஏதாவது வீடியோல சாண்ட் வச்சு உங்களுக்கு கைனெடிக் சாண்ட் வந்து பண்ணி காட்டுறேன் இப்போ இது வந்து நான் என்ன பண்றேன்னா கீழ இருக்க ப்ளேட்ல வந்து இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது வந்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கறேன் இப்போ இது வந்து mix பண்ணும்போதே பாத்தீங்க அப்படினா நம்மளோட கைனெடிக்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு சோ பாத்தீங்கனாலே இது இந்த இடத்துல ஸ்லைம் மாதிரி என்னமோ வந்து ரெடி ஆயிருந்தது நம்மளோட ஃபெவிகால் ஷாம்பு ஒண்ணானனால இப்படி வந்து ஆயிருச்சு ஓகே இப்போ நம்ம இத வந்து நல்லா mix பண்ணிட்டே இருக்கலாம் என்னாச்சு அப்படினா கையில வந்து லைட் லைட்டா அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சது நம்ம கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கு அப்புறமா நமக்கு வந்து சரியாயிருச்சு நினைச்சானே அப்பவும் ஒட்டிட்டே தான் இருந்தது அதனால என்ன பண்ணேனா ஃபெவிகால் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணேன் அப்படியே ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆயிருச்சு ஏன்னா அந்த உப்பு எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ஒண்ணா ஆயிருச்சதனால நம்ம கையில வந்து ஒட்டவே இல்ல அது ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருந்தது அப்ப உங்களுக்கு கையில ஒட்டிச்சுனா நீங்க வந்து ஃபெவிகால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒட்டினதே தான் இன்னுமே என் கையில வந்து இருக்கு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தறேன் அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் salt போட்டு mix பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு தான் salt போட்டு நல்லா mix பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இன்னும் கொஞ்சமே salt போடலாம்னு தோணுச்சு அதனால இன்னும் கொஞ்சம் salt போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம்
இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் வந்து அவ்வளோக்கா ஒட்டவே இல்லை. கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. பிங்க் கலராக இருந்ததுனால ஒரு மைல்டு கலர் மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. இப்போ நான் இதெல்லாத்தையும் திருப்பி நான் வந்து பவுலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது கண்டெய்னரில் வந்து போட்டு பார்க்கலாம். இப்போது நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்த ஸ்பூனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் குழியாக தான் இருந்தது. சரி அதிலே போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அதில் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி நான் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து அப்படியே கமுத்தி பார்த்தேன். சூப்பராக வந்துச்சு. நம்மளோட கைனெடிக் சவுண்ட் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு டைமும் நான் வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைமும் வந்து அந்த ஸ்பூனில் வந்து நிரப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இதை வந்து அப்படியே கமுத்தி விட்டு பார்த்தேன். சூப்பராக வந்தது. நம்மளோட சாண்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கைனெடிக் சாண்ட் பொறுத்தவரையும் நம்ம இந்த மாதிரி கண்டெய்னர் சொல்லலாம், அது வந்து ஷேப்ஸ் எல்லாம் கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதிலெல்லாம் போட்டு போட்டு விளையாடும் போது கிட்ஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. ஸோ அவ்வளோதான், நானுமே வந்து ரொம்ப நேரமாக இந்த கைனெடிக் சாண்ட் விளையாண்டுட்டு இருந்தேன், செம்மையாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ்லாம் கேட்டிருக்கீங்க, ஸோ நான் கண்டிப்பாக வந்து எல்லா வீடியோஸும் போட ட்ரை பண்ணுறேன். இன்னும் உங்கள் ஐடியாஸ் வேணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.